Physio Troops 2019 சிறப்பு விருந்தினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா வசந்தகுமார் அவர்கள். இந்த விழா நாயகன் கிறிஸ்டியன் கல்லூரி முதல்வர் டாக்டர் பேசில் அவர்கள், கல்லூரி தாளாளர் வழக்கறிஞர் கிளாட்சன் அவர்கள், அனைத்து கல்லூரி முதல்வர்கள், அனைத்து கல்லூரி மாணவர்கள், மூணு நாளாக எங்கள் எல்லாரையுமே அன்பால் உபசரிப்பால் கட்டி போட்டு கொண்டிருக்கும் இந்த கிறிஸ்டியன் கல்லூரி அன்புள்ள மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படின்னா எப்போவுமே சவுத்துலேருந்து தான் நாங்கள் நார்த்துக்கு போவோம். ஆனால் 1500 பேருக்கு மேற்பட்ட மாணவர்கள் வடக்கே இருந்து இன்றைக்கி தெற்கே இந்த குளச்சல் பகுதிக்கு வந்து ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே டாக்டர் பேசில் அவர்களுடைய அந்த உயர்ந்த உள்ளம்தான். ஒரு நிகழ்ச்சி இல்லைனா ஒரு கான்ஃபரன்ஸ் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா எந்த அளவில் நம்ம செலவுகளெல்லாம் குறைப்போம் குறைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம எப்போவுமே நினைப்போம். ஆனால் எந்தெந்த அளவுலலாம் செலவை கூட்டலாம், வர்றவங்களெலாம் எந்த மாதிரி அதிகப்படியாக திருப்தி படுத்தலாம் அப்படிங்கிறது நினைக்கிறது நம்முடைய டாக்டர் பேசில் அவர்களுடைய உண்மையிலே அது ஒரு நல்ல மனசு. இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய மனசு வேணும். மூணு நாளாக இந்த இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஏற்கனவே பிரின்சிபல் டாக்டர் கிளாட்சன் சொன்னாங்க, இந்த இடமே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு. உண்மையிலேயே இந்த கிறிஸ்டியன் கல்லூரி மாணவர்கள் நம்ம சாப்பிடும்போது நம்மளை கவனிக்கும்போது அவங்களுடைய உபசரிப்பை உண்மையிலே தாங்கவே முடியலை. முதல் நாள்லேருந்து நேற்று கூட சாப்பிட்டுட்டு அப்போ தான் பாயாசம் குடித்தேன். குடித்து முடித்த உடனே அடுத்து ஒரு டம்ளர் பாயாசம், அதை குடிச்சிட்டு வெளியில் போனால் வெளியில் உடனே சூடான பஜ்ஜி, முதல் நாள் நல்ல பொரிச்ச மீன், ரெண்டாவது நாள் மட்டன், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி முட்டை, இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான உபசரிப்பு. நாங்கள் கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக இங்கே நம்ம இங்கே வந்துகிட்ருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் 2016 பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக இருந்துச்சு, ஆனால் இங்கெல்லாம் மணல் இருந்துச்சு, நிகழ்ச்சி பிரம்மாண்டம். 2017 பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஒரு பூங்கா மாதிரி ஆயிடுச்சு, விளையாட்டு மைதானம்லாம் ரப்பர் மேட் அதுன்னு அடுத்த செகண்ட் டெவலப்மெண்ட்டு. 2018 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிஃப்ட். இப்போ 2019 இந்த கல்லூரியே ஒரு 5-star ஹோட்டல் மாதிரி மாறிடுச்சு. இதுக்கு அடுத்தபடியாக அடுத்த வருஷம் இன்னொரு பெரிய சாதனை கடவுள் கிருபையில் கண்டிப்பாக வரணும். ஐஏபிக்குன்னு ஒரு சொந்த கட்டடம் கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பிக்க போகுது. இந்த மாதிரி இந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கு உண்மையிலேயே கிறிஸ்டியன் கல்லூரி மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு. அடுத்தது விழா மேடை. எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி கல்லூரிகள்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மேடையை எந்த கல்லூரியிலையும் கண்டிப்பாக யாரும் பார்த்துருக்க முடியாது. நேற்று பார்த்தீங்கன்னா டாக்டர் சஞ்சீவ் ஜா அண்ணாமலை சார் அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்க போகாத இடமே கிடையாது, அவங்களே உள்ளே வந்ததும் இப்படி ஒரு மேடை இப்படி ஒரு வளாகம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே நான் இந்த மாதிரி மேடையில் டிவியில் தான் பார்த்துருக்கேன், விஜய் டிவி அந்த மாதிரி ஒரு மேடை. நேற்று கூட பார்த்துருப்பீங்க ஹெலிகாப்டர்லாம் பறந்துச்சு மேலே. ஆனால் அடுத்த ஆண்டு இதே நிகழ்ச்சி லைவ் கான்சர்ட்டாக வரணும்னு டாக்டர் பேசில் சட்டை கேட்குற அப்போ க்ரைன்லாம் வச்சு பெருசாக எடுக்கணும். அடுத்தது ஃபிசியோதெரபி கல்லூரி மாணவர்கள், நம்முடைய ப்ரொஃபஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி கிடையாது, ஸ்பீடு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது.
மற்ற என்ன மாதிரி படிப்பாக இருந்தாலும் ஃபிசியோதெரப்பி படிப்பில் சீக்கிரமாக சம்பாதிக்கலாம், உங்களுடைய ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்கள் குடும்பத்தோடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நல்லா படித்து கரெக்டான டைமில் நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும். கடைசியாக பேசில் சாரை பற்றி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். எப்போவுமே நம்மகிட்ட யாரும் பேசும்போது ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் கேட்கும்போது இதை பார்த்து கேளுங்க, பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்சது, என்ன வேணாலும் அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி, என்ன வேணாலும் பண்ணலாம் சார் அப்படின்னு ஒரு குணம், அந்த தங்க மனசு அது கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்குது. தொடர்ச்சியாக இன்னும் ஒவ்வொரு ஆண்டுகளும் எங்கள் கல்லூரி மாணவர்கள், அனைத்து கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் தொடர்ச்சியாக அங்கே வருவோம். பேசில் சார், அவருடைய குடும்பம், பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு வேண்டி என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ஐ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி ஃபார் அ வெல்கம் டான்ஸ்.